என்ன எதுனா பிரச்சனையா தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதான் இல்ல நான் ஒரு ஸ்கூல் டீச்சர் ஸ்கூல்ல ஒரு பையனை அடிச்சிட்டேன் அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான் Yo, Ardaba. Yo. Yaar enna theriyuma? Solla yerikite iruka. Ipo enga ponaan koodum therilla. Ellathilum oru avasaram. Oru padatam. அதனால தான் இங்க நிக்கிறோம் Mama, itu sabun. அசல இருக்கறவால விட்டுட்டு உங்க பொண்ணுக்கு தான் இப்படி எல்லாம் நடக்குது அந்த பையனை கூட குறையாச்சினா போலீஸ் கேஸ் ஆகும்ல அப்புறம் நம்ம விந்துவ தான போட்டு குடைவா ஆமா இது கொண்டு குறச்சல்ல அந்த ஸ்கூல் பையன் அடிச்ச ஸ்டோரி எப்படி அடிச்சாங்க எங்க அடிச்சாங்க யார் அடிச்சாங்கலாம் இல்ல ஏன் அடிச்சாங்க அதான் நம்ம ஸ்டோரி ஏன் அடிச்சாங்களா எப்படியோ லைனை புடிச்சிட்டோம்ல அந்த 5th standard பையன் ஒரு பொண்ணை கிஸ் பண்ணிருக்கானா இதுக்கு அடிச்சிருக்காங்க too much இதுக்கு அடிக்காம வேற எதுக்கு அடிக்கிறது தப்பி தவறி மேல கீழ பட்டுச்சுனா வீடியோல போட்டு கிழிச்சிடுறீங்க ஹலோ 5th standard பையனுக்கு என்ன தெரியும் बर्थडेன வந்த பொண்ணை கிஸ் பண்ணிருக்கான் இட்ஸ் just a way of expression அவங்க வீட்ல இந்த சாதாரண விஷயமா கூட இருக்கலாம் பிரச்சனை அந்த பையன் மேல இல்ல இந்த மாதிரி इश्यूज ஹேண்டில் பண்ண தெரியாம இப்படி போட்டு அடிச்சி வச்சிருக்கிற இந்த டீச்சர்ஸ் கிட்ட இருக்கு School படிக்கிற பசங்கள பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? You won't believe. 5th லே போன் பாக்குறானுங்க. ரெண்டாவது மூணாவது படிக்கிற பசங்க மாமா மச்சின் சுத்திட்டு இருக்கானுங்க. True. பசங்க கண்ணாடி மாதிரி. அவங்கள சுத்தி நடக்கிற விஷயத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு சினிமா, பத்திரிக்கை, டிவி இதெல்லாத்துலயும் செமி போனோகிராஃபி தான் இருக்கு. போறக்கு முதவே வாடா மச்சின் போறக்குறாங்க. நீங்கலாம் பேசுறீங்க, அவங்க அத திருப்பி பேசுறாங்க. It's very natural யா. அப்ப அப்படியே விட்டுறலாமா? பசங்கள டிசிப்ளின் வேணாமா? See Discipline வேணும் இந்த சினிமா பத்திரிக்கை இன்டர்நெட் இதெல்லாத்துல நம்ம பிள்ளைகளை காப்பாத்தி தான் ஆகணும் அரவிந்த் ஊர் பூரா முள்ளும் குப்பையும் இருக்கத்தான் செய்யுது ஒன்னொன்னால போய் ரிமூவ் பண்ணிட்டு இருக்க முடியாது உன் கால்ல செருப்பு மட்டும் தான் போட்டுக்க முடியும் ம் இப்போ என்னதான் பண்ணலாம்ன்ற அது டீச்சர்ஸ் தான் யோசிக்கணும் என்ன மாதிரி ஜர்னலிஸ்டோ இல்ல உன்ன மாதிரி ஐடி ப்ரொபஷனலோ பெருசா ஒண்ணும் பண்ண முடியாது சோ இதான் நம்ம ஸ்டோரி நாளைக்கு அந்த பையனோட அம்மா கிட்ட இருந்து மட்டும் 2 பைட்ஸ் வாங்கிட்டேனா சூப்பர் ஹிட் எப்படி அந்த நாலு ரோட்டான ஊர்றேன் ரெண்டு மணி மேல சென்னை நிறைய பஸ் வரும் அது வரையும் bridge அடியில ஒரு லாட்ஜ் காட்றேன். அங்க வந்துங்க. நல்ல லாட்ஜ் தான்ப்பா. யோ யோ அப்படியே கீழே நீங்க போனா வைன் ஷாப் பக்கத்துல இது லாட்ஜ். நீ போயிரேனா வரட்டுமா? இல்ல பரவாயில்ல. நாங்க பாத்துக்கிறோம். தேங்க்ஸ். எல்லாம் சரியாயிடும். சாப்பிடு. ஆட்டோவில் உட்காந்துக்கிறியா? கூட்டின்னு போ. இந்தாக்கா வாக்கா. எவ்வளோ நேரம் தான் இப்படியே உட்காந்துருப்பேன். தம்பிக்கு ஒன்றும் ஆகாது. வா. சார் இது டீட்டெயில்ஸு. சர்ஜரிக்கு கவுண்டரில் பே பண்ணிவிடுங்க. இந்த மருந்தெல்லாம் அதோ ரைட்டில் இருக்கிற அந்த மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிடுங்க சார். நைட்டே வாங்கி கொடுத்துருங்க. ஏன்னா மார்னிங்கில் டென்ஷன் வேணாம் சார். நாங்கள் கட்டிடுறோம் மேடம். டாக்டர் கிளம்பிட்டாரா? ஆ கிளம்பிட்டாரு. மார்னிங் 6:30க்குலாம் வந்துடுவார் சார்.